எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியங்கள், நல்லடியார்கள், அதே போன்று இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இதுவரை நேரமும் சென்ற வாரம் மஸ்ஜிது நபவியிலே நடைபெற்ற குத்துபாவினுடைய சுருக்கத்தை எங்களுக்கு வழங்கிய ஷேக் அப்துரவுப் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கூலி கொடுக்க போதுமானவன். அவர் சொன்ன விடயங்களை நாங்கள் கேட்டோம். அந்த கேட்டதற்கு இணங்க எங்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சென்ற வாரம் சொல்லப்பட்டது போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த மதீனா பிரதேசம், நாம் வாழக்கூடிய இந்த சூழலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதிலே வாழ சொன்னார்கள், அதனுடைய சிறப்புகள் என்ன என்பது போன்ற ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா நிறைய படைப்புகளை படைத்திருக்கின்றான். அந்த படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பு எது சொல்லுங்க? மனித படைப்பு. அல்லாஹு தஆலா நிறைய படைப்புகள், மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மற்ற விடயங்களாக இருக்கலாம், எல்லா படைப்பினங்களிலேயும் மிகச்சிறந்த படைப்பு எது? மனித படைப்பு, ரைட். இந்த மனித படைப்புகளும் எல்லாரும் ஒரே தரத்தில் இருக்கிறாங்களா? இல்ல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால போனவங்களை விட நாங்க சிறந்தவங்களா? எப்படி? உங்களோட பாட்டன் பாட்டன் வாழ்ந்த காலம் அவங்கள விட நாங்க சிறந்தவர்களா, இல்லாட்டி அதை விட அடுத்த கட்டமா? ரைட். இப்படி நாங்க பாக்குற நேரத்துல மனித சமுதாயத்திலையும் சிறந்தவர்கள் யார் என்றது அல்லாஹு தாலாவும் ரசூல்லாவும் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. ரசூல்லா சொல்றாங்க என்ன? சிறந்த சமுதாயம், சிறந்த நூற்றாண்டு யார்ன்றது? ரசூல்லா வாழ்ந்த அந்த காலப்பகுதி, சஹாபாக்கள் வாழ்ந்த, ரசூல்லாவோட சஹாபாக்கள் வாழ்ந்த அந்த காலம், அந்த காலமும் இந்த காலமும் அதுல வாழ்ந்தவங்களும் இப்போ வாழ்றவங்களுக்கும் சமனாகுமா? இல்ல, ஒரு நாளுமே சமனாகாது. அப்ப மனித சமுதாயத்திலேயும் அல்லாஹு தாலா சிறந்தவர்கள் அப்படி வச்சுக்கிறான். அதே மாதிரி சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு பின்னாடி யாரு? தாபியங்க. அப்படி அப்படித்தான் வரும். நம்ம கடைசியில இப்ப இருக்கிறோம், அப்படியா இல்லையா? எங்களுக்கு முன்னால சென்றவர்கள்ட அந்த நன்மைகளையோ அல்லது வேற வேற விஷயங்களையோ எங்களால அடையே இல்லாது. அவங்க எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க, நாங்க எவ்வளவு செய்யறோம், ஆனா எப்படியோ கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு. அதனாலதான் பாருங்க, சஹாபாக்களுக்கும் தாபியங்களுக்கும் இடையிலே ரசூலுல்லாஹ் வந்து ஒண்டா சேர்க்கல. சஹாபாக்கள் அவங்க வேற சிறப்புள்ளாக்கள், தாபியங்கள் சஹாபாக்களுக்கு பிறகு. இந்த சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும் ஒரே தரத்துல இருக்கிறாங்களா? இல்லை. அதுல சிறந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சிறந்த சஹாபி யாரு? அபுபக்கர். அதுக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அபுபக்கர் ரலியல்லாஹு ஒரே தரத்துல வைக்கலுமா? இஸ்லாம் சொல்றது நான் இல்லை, ரைட். இஸ்லாம் தான் சொல்லுது அபுபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் ஒரே தரத்தில் இல்லை. அபுபக்கர் கொஞ்சம் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி அந்த சஹாபாக்களுக்குள்ளே அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை வச்சிருக்கிறான். சிறந்தவங்க, அதுக்கு புற உள்ளவங்க, பத்ரி யுத்தத்துல கலந்து கொண்டவங்க, ஹிஜ்ரத் செஞ்சவங்க, பத்து மக்களை கலந்து கொண்டவங்க, ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹு தஆலா சிறப்புகளை வச்சிருக்கிறான். அதே நேரத்துல சஹாபாக்கள் எல்லோரும் சிறந்தவர்களா இல்லையா? அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருந்தாலும், ஏற்றத்தாழ்வு உண்டா? அந்த ஜாதி வேறுபாடல்ல, விளங்கிச்சு தானே? அந்த இருந்தாலும் சஹாபாக்கள் எல்லோரும் அல்லாஹு தஆலாவினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். இதே மாதிரி நாங்க பார்க்கிறோம் நபிமார்கள், மனித சமுதாயமா இல்லையா? மனிதர்கள் இருந்து வந்தவங்க தான் நபிமார்கள். இந்த நபிமார்கள்லையும் சிறந்த நபிமார்கள் யாரு இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹு தஆலா அல்குர்ஆன்ல சொல்றான், தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத். நபிமார்கள் ஒரு சிலரை விட இன்னொரு சிலரை நாங்கள் சிறப்பாக வைத்திருக்கின்றோம். அதுல வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, 5 நபிமார்கள் உருல் அசும் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்படி நிறைய சிறப்புகள் அல்லாஹு தஆலா வச்சுக்கிறான். அதே மாதிரி சிறந்த சமுதாயம், மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம்,
நிறைய சமுதாயம் வாழ்ந்து வந்தாங்க. சிறந்த சமுதாயம் யாரு? ரசூலுல்லாவோட சமுதாயம். அந்த இதுக்குள்ள நாங்களும் என்ன செய்யறோம்? வந்துடுறோம். சரிதானே? இதே மாதிரி நிறைய வணக்கங்களை நாங்க குத்துபாலையும் கேட்டோம், வணக்கங்களை நாங்க பாக்குறோம். எல்லா வணக்கங்களும் ஒரே தரத்துல இருக்குதா? எல்லா பாவங்களும் ஒரே தரத்துல இருக்குதா? இல்ல. அப்ப வணக்கங்கள்ல மிகச்சிறந்த வணக்கம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அதே மாதிரி நாங்க வாழ்ற காலம், இப்ப நாங்க காலையில இருந்து தூங்கும் வரைக்கும் நிக்கிறோம், இந்த ஒவ்வொரு நேரமும் ஒரே மாதிரியா போகுது? இல்ல. இந்த ஒரு நாள்லையும் வந்து மிகச்சிறந்த நேரம் சொல்லி நிக்குது. என்னென்ன நேரங்கள்? உதாரணமாக சஜிதா, சுபகுக்கு முன்னால உள்ளது தஹஜ்ஜத்துடைய நேரம். இது நல்ல நேரமா இல்லையா? நேரம். தஹஜ்ஜத்துடைய நேரமும் சுபகுக்கு பாங்கு சொல்லப்பட்டதுக்கு பின்னால் உள்ள நேரமும் உண்டா? இல்ல. அதே மாதிரி அதான் சொல்லிட்டாங்க, அதானுக்கும் இக்காமத்துக்கும் உள்ள நேரம் சிறந்த நேரம். அப்படியா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹுத்தால எங்களுக்கு வச்சுக்கிறான். அதே மாதிரி காலங்கள், மாதங்கள், சிறந்த மாதம் எது? ரமதான் மாதம் இருக்குது. அதே மாதிரி அல்லாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த நான்கு மாதங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் அல்லாஹுத்தால வச்சுக்கிறான். அப்படியா இல்லையா? ரைட். இந்தெந்த சிறப்புகள் அல்லாஹுத்தால வச்சுக்கிறதால என்ன நாட்டுறான்? நேரத்துக்கு ஒவ்வொரு ஒரு சிறப்பான நேரம் நிற்குது. தஹஜ்ஜத்துடைய நேரம் நிற்குது, மகரிபுக்கு பிறகுள்ள நேரம் நிற்குது. தஹஜ்ஜத்துடைய நேரத்தை அல்லாஹுத்தால சிறப்பித்து சொல்றான். இந்த நேரத்துல யார் எழும்பி அல்லாஹ் கிட்ட கை எந்தி கேட்கிறாங்களோ, தேவைகளை கேட்கிறாங்களோ அல்லாஹுத்தால நிறைவேற்றி கொடுப்பான். இதே செய்தி மகரிபுக்கு பின்னால வந்துச்சா? இல்ல, வரல தானே. ரைட். இப்ப இந்த ரெண்டு செய்தியை வைக்கிறதால அல்லாஹுத்தால எங்கள்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறான்? இந்த கொஞ்ச நேரத்தை நாங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தும். அப்படியா இல்ல? இல்லாட்டி அதுல சொல்றதால ஏதாவது பிரயோசனம் வைக்குதா? இல்ல. எங்களுக்கு எப்படி எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? அந்த சந்தர்ப்பங்களை நாங்க பயன்படுத்தி கொள்ளணும். இப்ப உதாரணமா மதியனால ஒரு நல்ல கம்பெனி ஒன்று இருக்குது, சம்பளம் நல்லமா, லீவ் எல்லாம் நல்லா கொடுக்குறாங்களாம், நினைச்ச நேரத்துக்கு போகலாம், அவசரமா விசா ஒரு 10 நாள் லீவு தேவைண்டா போகலாம் சொல்லி ஒரு நல்ல கம்பெனி ஒன்று இருக்குது. இப்ப என்ன செய்வோம்? நம்ம அந்த கம்பெனிக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவெல்லாம் ட்ரை பண்ணாலும் அவ்வளவெல்லாம் கிடைக்கிற சம்பளம் கூட லீவு நினைச்ச மாதிரி எடுக்கலாம், நாட்டுக்கு போற மாதிரி போகலாம், டிக்கெட் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும், வருஷத்துக்கு 2 மட்டும் 3 மட்டும் எல்லாம் கிடைக்கும். இப்படி ஒரு செய்தி எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? போட்டி போட்டுரும். சில நேரம் ரூம் பக்கத்துல தூங்கி கொண்டிருப்பார், அவருக்கு கூட சொல்ல மாட்டோம், ஏ 2 பேரும் போட்டா நான் தட்டுப்பட்டுருவேன் சொல்லி. அப்படியா இல்லையா? அப்படித்தானே எங்கட உலக வாழ்க்கை? அப்படித்தான். யாரும் மறக்கல, அது நானா இருக்கலாம், இவரா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், எது சிறந்ததோ அதைத்தான் நம்ம எல்லாரும் தேடி தேடி போவோம். சம்பளம் குறைய கிடைக்குது, இன்னொரு கம்பெனியில சம்பளம் கூட கிடைக்கும்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம சம்பளம் குறைஞ்ச கம்பெனிலே தொடர்ந்து மீட்பு இருந்தோம்னு சொன்னா நம்ம ஒரு புத்திசாலியா சொல்லுங்க. ஒரு இடத்துல கூட சம்பளம் கிடைக்குது, ஒரு இடத்துல குறைய சம்பளம் கிடைக்குது. எனக்கு கூட சம்பளம் கிடைக்கிறது வானம், குறைய சம்பளம் கிடைக்கிறது தான் வேணும்னு சொல்லி அதுலயே நம்ம தொடர்ந்து இருந்தோம்னு சொன்னா நம்ம என்ன ஆட்கள் ஏசுவாங்களா? அது நல்லா ஆயிக்குமா? இல்ல. நம்ம நல்லதை தேடித்தான் ஒவ்வொரு நாளும் போகணும், முன்னேறதுக்குரிய வழிகளைத்தான் நம்ம எப்பயும் பார்க்கணும். அப்படியா இல்லையா? இப்படி நாங்க பாக்குற நேரத்துல வந்து அல்லாஹுத்தாலா எங்களுக்கு மார்க்க விஷயமாக இருக்கலாம், மத்த விஷயங்களாக இருக்கலாம், சிறந்த சிறந்த ஒவ்வொன்றையும் வச்சுக்கிறான். அதே மாதிரி நம்மட ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கிறான், நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு மாதிரி வேற யாருமே இல்லை. என்ன செய்வோம்? நம்ம கல்யாணம் முடிக்காட்டி அந்த பொண்ணு நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பையன் இருக்கிறானா, அந்த பையனுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சிப்போமா இல்லையா? ஏன்? அது ஒரு நல்ல ஒரு பெண்ணாக இருக்கிறார், இல்லாத நல்ல ஒரு கணவன் ஒன்றிருக்கிறார்ன்றதுக்காக வேண்டி, அந்த நல்லம் என்ற வார்த்தைக்காக வேண்டி, மிகச்சிறந்த ஒரு ஊரிலே நல்ல பொண், ஊரிலே நல்ல ஒரு மார்க்கத்தோடு உள்ள ஒரு பொண், ஊரிலே நல்ல ஒரு கணவன், ஒரு மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையனுக்கு நம்மட மகளை முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். அப்படியா இல்லையா? ரைட்.
இதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா சில இடங்களை வச்சுக்கிறான், பூமியில் உள்ள இடங்கள். அந்த இடங்கள்ல சிறப்பான இடங்கள் என்னென்ன? மக்கா, மதீனா. இந்த ரெண்டு சிறப்பான இடம் உலகத்திலேயே, அப்படியா இல்லையா? பைத்துல் மக்திஸ், அது பயணம் போறதுக்கான அந்த மூன்று பள்ளிகள்ல ஒரு பள்ளி அங்கே. ரைட், உலகத்திலேயே மிகச்சிறந்த இடத்துல நாங்க இருக்கிறோம். உலகத்திலேயே அல்லாஹு தஆலா எங்களை கொண்டு வந்து வச்சுக்கிறோம், நம்ம விரும்பி வரல, அல்லாஹு தஆலா எங்களை கொண்டு வந்து வச்சுக்கிறான். ரைட், இப்படி நாங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாங்க ஏற்கனவே சொன்ன காலங்களாக இருக்கலாம், நேரங்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், அல்லது நம்மட உலக விஷயங்களாக இருக்கலாம். இப்படி ஒரு செய்தி எங்களுக்கு கேள்விப்பட்டேன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதே நேரத்துல நாங்க அங்க போய் மிஸ்யூஸ் பண்ணலுமா? நல்ல கம்பெனி ஒன்று வேலையை கிடைச்சிச்சு, போய் நாங்க அங்க போய் நினைச்ச மாதிரி எல்லாம் நம்மட சலுகைக்கும் மேற்பட்ட மாதிரி நம்ம லீவ் எடுக்கலாமா? எடுத்தோம்னு சொன்னா வெளியாயிரும். ரைட், இதே மாதிரி தான் மிகச்சிறந்த சஹாபாக்கள்ல மிகச்சிறந்தவங்க யாரு? நன்மாராய கூறப்பட்ட இந்த ரசூலட சமுதாயத்திலே மிகச்சிறந்த சமுதாயம் யாரு? சஹாபா. இந்த சஹாபாக்களோட எப்படி நடந்து கொள்ளணும்? இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருதா இல்லையா? எங்களுக்கு நினைச்ச மாதிரி அந்த சஹாபாக்களோட பேசலாமா? நினைச்ச மாதிரி அந்த சஹாபாக்களை திட்டலாமா? நினைச்ச மாதிரி அந்த சஹாபாக்களை ஏசலாமா? நினைச்ச மாதிரி அந்த சஹாபாக்களை வந்து அபுபக்கர் இல்ல அவங்க கடவுள்கிட்ட அந்தத்துக்கு உயர்த்தலாமா? ஏல. அப்ப அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரு. அவங்களோட எப்படி நடக்கணும், அவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும், அவங்களோட வார்த்தைகளை நாங்க எப்படி மதிக்கணும்ன்றத வந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருது. அப்படியா இல்ல? அவரோட எங்களை மாதிரி ஒரு மனிதன் தான், எங்க நம்மள மாதிரி சாப்பிடுவாரு, நம்மள மாதிரி கண்ணிக்குது, நம்மள மாதிரி பாத்ரூம் தேவை அடிக்குது, அப்படியா இல்லையா? இதுக்காக வேண்டி நானும் அபுபக்கர் எல்லாம் அவங்களுக்கு உண்டா? தூசிக்கும் இல்லை. அப்படியா இல்லையா? அவங்க ரசூல்லாவோட இருந்தவங்க, அப்படியா இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடிய இந்த பிரதேசம் மதீனான்ற இந்த ஊர் வந்து அல்லாவினால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு, ரசூல்லாவினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பிரதேசம். இந்த நகரத்துல, இந்த மதீனாவில் நாங்க வாழ்ற நேரத்துல எங்களுக்கு நினைச்ச மாதிரி வாழலாமா? நம்ம வேலைக்குத்தான் வந்தாலும் இங்க இருக்கிறதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. மக்காக்குள்ளே மதீனாக்குள்ளே ஒரு காஃபிருக்கு வரையலுமா? ஏல. ரைட், வந்த நம்ம நம்மளுக்கு நினைச்ச மாதிரி வாழலாமா சொல்லுங்க? இல்ல. நம்ம வேலைக்குத்தான் வந்தாலும் சரி, ஹஜ்ஜிக்கு வந்தாலும் சரி, உம்ராக்கு வந்தாலும் சரி, மதீனா போர்டருக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். அந்த மதீனாவுக்குள்ள வந்தால் எப்படி நம்ம வாழணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றது எல்லாத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரு. நம்ம இந்தியாவில போய் வட்டி எடுக்கிறதுக்கும் மதீனாவுக்குள்ள நின்று கொண்டு வட்டி எடுக்கிறதுக்கும் வித்தியாசமா உண்டா? ஒரே பாவம், ஆனா வித்தியாசமா இல்லையா? வித்தியாசம்னா எந்த அளவுக்கு வித்தியாசமாகும்? பல மடங்கு வித்தியாசமா, அப்படியா இல்லையா? ரைட், இந்தியாவில் நாங்கள் தொழாம அழிக்கிறோம், ஸ்ரீலங்கால போய் தொழாம அழிக்கிறோம், ஆனா மதீனாவுக்கு வந்து மஸ்ஜித் நபிக்கு பக்கத்திலேயே ரூம் எடுத்துக்கொண்டு தொழாம இருக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்குமா இல்லையா? அங்கேயும் ஸ்ரீலங்காலையும் இந்தியாலையும் நம்ம ஜும்மாவுக்கு போறோம் இல்ல, மதீனாவுக்கு வந்து நம்ம ஜும்மாவுக்கு போகாமட்டா? ரெண்டு மொண்டா இல்ல. அப்ப இஸ்லாம் எங்களுக்கு இந்த இடங்களை சிறப்பித்து சொன்ன இஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கணும்ன்றதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரு. அப்படியா இல்லையா சொல்லுங்க? சொல்லித்தருதா இல்லையா? ரைட், இதை நாங்க மாற்றம் செஞ்சோம்னு சொன்னா நம்ம இங்கே இருக்கிறத விட இந்தியாவுக்கு போய் இருக்கிறது நல்லா, அப்படியா இல்லையா? இங்கே நம்ம டிபலா அந்த பாவத்தை சுமக்கணும் சொல்லுங்க? தேவையில்ல. நம்ம செய்யற பாவத்தையே நம்மளுக்கு சுமக்க இல்லாம இருந்தா அந்த பாவம் கொஞ்சம் பெருசாகும். உங்களுக்கு விளங்கிச்சு தானே? வட்டி அங்க எடுக்கிறதுக்கும் இங்க எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் சுவர். அதுல யாருக்காவது சந்தேகிக்குதா? இல்ல சொல்லுங்க. ஒருத்தர் வந்து ஹரம் எல்லைக்கு வெளியே சிகரெட் குடிக்கிறார், இன்னொருத்தர் வந்து ஹரத்தில் அந்த சாஹான்னு சொல்லுவாங்க அதில் ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறார், இன்னொருத்தர் வந்து ரசூலில் இருக்கிற அந்த கபுரடிக்கிட்டே போய் சிகரெட் குடிக்கிறார். மூணு பேருக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வித்தியாசம். இன்னொருத்தர் போய் பக்கையில் போய் சிகரெட் குடிக்கிறார், வித்தியாசம் இருக்குதா இல்லையா?
வித்தியாசம் இருக்குது. அதனால இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிழமை இந்த மதீனாவுக்குள் இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடான்றது இஸ்லாம் எங்களுக்கு பட்டியல் போட்டு காட்டுது. இன்ஷால்லா அவைகளை நாங்கள் இன்ஷால்லா தொடர்ந்து வரக்கூடிய கிழமைகளை நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தௌவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்கு எல்லா புகழும். இவ்வளவு நேரம் நமது சிந்தனைக்கு விருந்தளித்த ஷேக் மௌலவி முஜாஹித் அவர்கள்